ஆப்சன்ட் ஆகுறாரு. யார் அவர்? அதாவது பாய்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லலாம்னு வந்தேன். என்ன மேட்டர்னா, ஆரம்பத்திலே ஒருத்தர் பிளானை கேன்சல் பண்ணிட்டு போறாரு, அது இவர் தான். முன்பு எப்படியோ கண்டது போல ரொம்ப பயங்கரமா நாளாச்சு சார். செலிபிரிட்டி கார்த்திக் ராமதுரை, ஆமா அவர் செலிபிரிட்டின்றதுனாலே பிளானை கேன்சல் பண்ணிட்டு போறாரு. அம்மன் மெசிக்க ஹீரோட அம்மன் மெஸ் ஹீரோட அம்மன் மெசிக்க வந்திருக்கோம் ப்ரோ. நம்ம விக்னேஷ் சிவன் வந்து பார்த்து இங்க ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. அது என்னன்னா ஜப்பான் சிக்கன். தெரியாது வந்த வேலையை பார்த்துருவோமா. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இவர் வந்து என்னோட ஃப்ரெண்ட் தர்ஷன். ஸோ நம்ம கூட வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த விலாகில் ஜாயின் ஆகிருக்காரு. அதாவது பல யுகங்களுக்கு அப்புறம் கேஷுவலாவா? யாரு ஒன்றும் சொல்லல, அவனுக்கு இன்ட்ரோ. கடலில் பல்பெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இந்த இவ்வளோ பெரிய பல்ப் நீர். ஸோ ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தேர்ல விட கோஸ்ட் அந்த கேமரா கொடுத்து மீ. வணக்கம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு மறுபடியும் இந்த கூட்டத்தோட வந்து மிங்கில இருக்குன்னு நினைக்கிறேன். இவரை தெரியல, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ரொம்ப நாளா வந்து வீடியோவே போடல, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் அப்புறமா எங்க மாமா வந்து ரிவீல் பண்ணுவாரு. நான் இப்ப என்ன ரிவீல் பண்ண போறேன்னா, இந்த கடை வந்து ரீசெண்டா எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரீல்ஸ்ல யூடியூப் வீடியோஸ்ல எல்லாம். நம்ம விக்னேஷ் சிவன் வந்து பார்த்து இங்க ஒரு ஐட்டத்தை சாப்பிட்டு அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. அது என்னன்னா ஜப்பான் சிக்கன். ஸோ அந்த ஜப்பான் சிக்கனை தான் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்துருவோம். அவர் ட்ரை பண்ண எல்லா ஐட்டத்தையும் எங்களால ட்ரை பண்ண முடியாது, பட் இந்த ஐட்டத்தை எங்களால் ட்ரை பண்ண முடியும். எனக்கு அது போதும், நான் போறேன், நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். அது தண்ணி தெளிக்கிறதே வந்து விக்ரம்ல கமல் தெளிப்பார்ல அந்த ப்ரோமோல, அந்த மாதிரி மாசா தெளிக்கிறான் பாத்தியா, அதான் என் தலைவன். சரி, நான் அந்த கோழி ரசத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். மங்களகரமா ரசத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆமா, நீங்க வேணாம் தானே சொன்னீங்க ரசம்? தப்பு இல்லை, அதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன். இது வந்து வாயால தங்கதுரை மேல பண்ண. ஆக்சுவலாக எல்லா இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த சூப்புன்னா ரசம் போட்டிருந்தாங்க. சரி, அது பார்த்தோம் டிஃப்ரெண்டாக இருந்தது. ஸோ உடனே நாங்கள் ரெண்டு சொல்லிட்டோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல, டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம ஆவலோட எதிர்பார்த்த ஜப்பான் சிக்கன் வந்துருச்சு. ப்ரோ என்ன ப்ரோ மிக்சர்லாம் போட்டு வந்துருக்காங்க? கோட் வர்ட் டு ஜான் 2:00. என்ன 2:00? 2:00 அவனுக்கு தெரியும். ப்ரோ நம்ம குக் வித் பேமாலின்னு ஒரு ஷோ ஆரம்பிச்சு நம்மளே கண்டஸ்டன்ட் ஆகலாம் ப்ரோ. வாய்ஸ் ஷுட் விஜய் டிவி ஆல் த ஃபன். எனக்கு இந்த சேனலுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நாலு பேர் விஜய் டிவி என்னை நீங்கள் ஹையர் பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது சொன்னதெல்லாம் மிஸ்டர் விவேக், விவேக் விவேக் மட்டும்தான். என்னை நீங்கள் எனி டைம் ஹையர் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்றா ப்ரோ. ஆக்சுவலாக விஜய் டிவியில் வந்து விஜய் டிவியே ட்ரோல் பண்ணால் தான் வேலை கொடுப்பாங்க, அதை மறந்துட்டீங்க நீங்கள். ஸோ ஆக்சுவலி விஜய் டிவி யூ ஹேவ் டு ஹையர் மீ. என்னோட லிங்க்லின் ப்ரொஃபைலோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் செக் எனி டைம். சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துறது மியூசிக் பண்ணி வந்துக்கிறேன் நிறுத்துறவன வைத்தியக்கிறப்பிறக்கிறா வரீங்களா? தரமா இருக்கு ஒரு மாதிரி, ஆனால் பண் சொல்லிட்டு ஆனால் பல் உடஞ்சவங்க இந்த வயசானவங்கலாம் வந்து சாப்பிட்டீங்க பல்லு தனியாக கண்டு கையில் இருக்கு. உங்களோட எக்ஸ்டெண்டட் ரிவ்யூ வந்து ஒரு 2 minutes கொடுங்க. எடுத்து வைக்கிறியா? நான் வச்சுக்கோ. தோசைக்கு ஆக்சுவலாக இவங்க தோசை முட்டை தோசை வச்சாங்க.
எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஆயில், இந்த கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய்ன்னு நினைக்கிறேன், லைட்டாக கசப்பாக இருக்கும். அந்த எண்ணெய் யூஸ் பண்ணாங்க போல் ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ஸ்மெல்லே அட்ராக்ட் பண்ணுது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட் வரேன், ஐ திங்க் நான் கண்டிப்பாக வருவேன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஸோ ஐம் ட்ரைங் திஸ் ஜப்பான் சிக்கன் ரைட் நோ, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, லைக் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது இது. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி மைல்டான டேஸ்ட்டு எடுத்துட்டு சம்டைம்ஸ் அந்த ட்ரை பண்ணலாம், சிக்கனில் ரொம்ப இதாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. மை ஃபேவரட் சாங் லூப்பில் ஓடிட்டுருக்கீங்க வந்ததுலேருந்து. ஆல்ரெடி எல்லாரும் கேங்கில் இருக்க எல்லாரும் அவளை மறக்கத்தான் மூடில் தான் இருக்கும். எங்களுக்கு இந்த ரொமான்டிக் தாங்க சும்மா தான், எனக்கு இவருக்கு யாரும் இல்லை. ஆமாங்க, எனக்கு இவருக்கு எனக்கும் விவேக்கும் யாரும் இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது ஏதாவது தோணுச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் பிங்கர்ஸ். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ரெண்டா ரெண்டா மானம் கெட்ட போல. ஸோ ஜப்பான் சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கு, நீங்க கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த டிஷ்ஷுக்கு போகிறோம், அடுத்த டிஷ்ஷை அம்ரீஷ் அவர்கள் ட்ரை செய்வார். ஆக்சுவலி விக்னேஷ் சிவன் இந்த வீடியோவை பார்ப்பாருன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம் ப்ரோ. அப்படி இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃபீட்லேயோ ஸ்டோரியிலையோ இல்லை வேற யார் ஃபோன்லேயோ பார்த்தா கூட இந்த நோட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த தேங்க்யூ நோட்டை. இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணது அவர் படம் மாதிரியே ரொம்ப சூப்பராக சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்யூ விக்னேஷ் சிவன் ப்ரோ. நயன்தரா நயன்தரா கேட்டதாக சொல்லுங்கள். நான் அப்படிலாம் மோசமானவ இல்லை, உங்கள் ரெண்டு குட்டி பாப்பாஸ் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்களா கேட்டதா சொல்லுங்கள். ஏ ஜான், இதை தயவு செஞ்சு கட் பண்ணிடுறா மொத்தமாக. அன்னைக்கெல்லாம் போறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா, கோபம் ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சு இருக்கு. கைஸ் இப்போ வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம், வாழ்க்கையில முதல் தடவை மட்டன் பிரியாணி சாப்பிட்றாரு. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுத் ஸ்டைலில் இருக்கு, கடை ஈரோடுன்றதுனால இது ஈரோடு பிரியாணி, நம்மளே ஃபிக்ஸ் ஆகிப்போம். சென்னையில் தானே சாப்பிட்றோம், ஏன்ட்ட சரசம் பண்ணுறக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா. பிரியாணி வந்து ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கு. இந்த சவுத் சைட் பிரியாணி நிறைய பேருக்கு பிடிக்குமா தெரியல, பட் இந்த ப்ரௌன் பிரியாணி அதிகமாக சென்னையில் கிடைக்காது, அதனோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் சீரக சம்பா பிரியாணி அதிகமாக கிடைக்கிது, ஒரு மாதிரி அது ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது, அதே மாதிரி அந்த மட்டனோட கொழுப்பு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அது அந்த அந்த ஃப்ளேவரை வந்து சப்டில் பண்ணி ஒரு ஈக்குவலான டெம்ப்டு கொண்டு வருது, ப்ராப்பரான ஒரு பிரியாணியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. இந்த ஒரு முக்கியமான மேட்டர் நான் மறந்துட்டேன், அதாவது நாங்கள் ஈரோடு ரொட்டின்னு ஒன்று வாங்கினோம், இவர் தான் ஆர்டர் பண்ணார். ஆனால் அது பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா வெயில் படம் பார்த்துருக்கீங்களா அப்புறம் நீங்கள் பார்த்துருக்கேன், பரத் பசு எல்லாம் நடிச்சு பார்ப்பாங்க, அந்த கேட்டருக்குள்ள சாங் தான் சூப்பராக இருக்கும், இதே பாட்டு தான் அப்புறம் இவரை தெரில அந்த வெயிலோடு விளையாடின்னு ஒரு சூப்பர் சாங் இருக்கும் என்னோட ஒன்னா, வெயிலோடு விளையாடி திரும்பவும் போவீங்க ராஜா சார், இங்கே வாங்க ஓகே ஓகே பரோட்டாக்கு வாங்க ஓகே. ஸோ அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா சொல்கிற ஒரு ஷார்ட் வரும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா வறுப்பாங்க லிட்ரலி எண்ணெயில், அந்த ஷார்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் பார்க்குறேன், நான் பரோட்டா வறுத்து எங்கேயுமே பார்த்ததில்ல, நான் வந்து இந்த நார்த் தமிழ்நாடு சைடு, ஸோ எனக்கு அந்த மாதிரி பரோட்டா நான் சாப்பிட்டதில்லை. ஸோ சின்ன உண்மை சீரியஸ் அதை கேட்குறேன், இல்லை சீரியஸாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு பரோட்டா எப்படின்னா கல்லில் போட்டு எடுக்கிற மாதிரி பரோட்டா தான் நான் பார்த்துருக்கேன், சாஃப்டான பரோட்டா. ஸோ எனக்கு இது பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சு, ஸோ அந்த நாஸ்டாலஜிக் நான் போயிட்டேன், இப்போ நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பரோட்டாவோட மட்டன் சுக்கா எப்படி இருக்குது? பரோட்டா நான் உள்ளே வச்சோடனே எப்படி இருக்குண்ணா, அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, அது ஃபஸ்ட்டு சாப்பிட்ட உடனே ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட ப்ராசஸ் பண்ண 2 minutes எடுக்குது. சொல்லுங்கள் ப்ரோ, இல்லை அது ரியாக்ஷன் எடிட்டர் பார்த்து பாரு, அதெல்லாம் பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் என்ன, எல்லா கடனையும் மேலே இருக்கிறோம் பார்த்துக்கோம் பார்த்துக்கோன்னு எனக்கே சொல்லிட்டு இருக்கு, வீடியோட எனக்கு வந்துட்டோம். ஒரே மேட்டர் தான், ஃபுட் எல்லாமே ரொம்ப டீசெண்டாக இருந்தது, 3.5 கூட தரலாம் ரேட்டிங். பட் என்ன மேட்டர்னா இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் 8 மணிக்கு சாப்பிட்ணுன்னா 5 மணிக்கே வந்துடணும், 5 மணிக்கு சாப்பிட்ணா 3 மணிக்கே வந்துடணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. செம்ம ரஷ்ஷாக இருக்குது, பட் ஆனால் டைமிங்லாம் கேட்டிருக்கான் பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ அதேமாதிரி நீங்களும் கால் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வந்து சாப்பிட்லாம். சவுத் இண்டியன் குசைனில் ஒரு டீசெண்டான ரெஸ்டாரண்ட் பெஸ்ட் நகரில், இது வந்து நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட வந்து சாப்பிட்றதுனால நல்ல ஸ்பாட்டு, ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றது. ஆமாம், பாட்டுலாம் சூப்பராக போடுறாங்க,
பாட்டு முக்கியமா தரமா போடுறாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்தா கூட ஜாலியா வைப் பண்ணிட்டு இருக்கலாம் அந்த பாட்டு எல்லாத்தையும் கேட்டு. எஸ் சோ ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ see you all until then next time. Signing off. Bye.